ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் வசந்த மாளிகை. வணக்கம் தொடர்ந்து ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பொன்முடி என்கின்ற தெய்வசிகாமணி அவர்களிடம் நேற்று முழுவதும் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை இன்று மாலை 4 மணிக்கு மறுபடியும் அவரிடம் நேரில் விசாரணை நடத்துவது தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது இந்த விசாரணை அவருடைய வீட்டில் இல்லை, சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர் வரவழைக்கப்பட்டு அங்கே விசாரணை நடத்தப்படுகிறார். நேற்று மட்டும் அவர்களிடம் 20 மணி நேரம் அவரிடமும் அவரது மகனிடமும் 20 மணி நேரம் விசாரணை நடத்தி அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய வீட்டிலிருந்து 70 லட்சம் ரூபாய் பணமும் மேலும் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு மதிப்புடைய அந்நிய செலாவணியும் அயல்நாட்டு நாணயங்களும் பணமும் கைப்பற்றப்பட்டதாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அதிகாரிகள் சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. உண்மையாகவும் இருக்கலாம், இருக்கட்டும். இன்றைக்கு மேலும் விசாரணை நடத்தப்பட்டு இந்த விசாரணையின் இறுதியில் பொன்முடியும் கைது செய்யப்படலாம் அல்லது அவர் ரொம்ப பொறுமையாகவே எல்லாத்துக்கும் பதில் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அவர் விடுதலை செய்யவும் படலாம், அது பொறுத்திருந்து பார்ப்போம். நமது கேள்வி என்னவென்றால், நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரை விசாரணை நடத்தினீர்கள், அதன் பிறகு அவரை அழைத்து கொண்டு இடி அலுவலகத்திற்கு சென்று அங்கே மறுபடியும் விசாரணை தொடங்கி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் விசாரணை நடத்திவிட்டு அதற்கு பிறகு அனுப்பியிருக்கிறீர்கள். இன்றைக்கு 4 மணிக்கு மாலை, இது எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் போவோம் அப்படின்றது சொல்ல முடியாது. நமது கேள்வி என்னவென்றால், எதற்காக இந்த இரவு விசாரணை செய்கிறீர்கள்? பகல்லே செய்யலாமே. பகல்ல நீங்க வந்துட்டு 7 மணிலேருந்துட்டு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நாளைக்கு கத்தால வரோம், 8 மணிக்கு நீங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருங்க, மறுபடியும் விசாரணையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லலாமே. ஏன் அது அப்படியே இரவு நள்ளிரவு நடுநிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எதற்கு ஒருவரை வாட்டி வதைத்து விசாரணை என்கின்ற பெயரில் கொடுமைப்படுத்த வேண்டும்? இல்லை, அவங்களாம் ஊழல்வாதிகள், அவங்களெல்லாம் அப்படி தான் செய்யணும் அப்படின்றது வேற. நமது கேள்வி சட்டபூர்வமானது. உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரம், அதை வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டு அவருடைய பதிலை பெற்று அதன் மூலம் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவது, இதுதான் உங்களுடைய வழிமுறை. அதை ஏன் பகலில் செய்யக்கூடாது, ஏன் ராத்திரில் செய்யணும்? அவர்களை ஒரு மன உளைச்சல் உடலினுடைய அந்த எதுக்கு களைப்புக்கு உள்ளாக்கி அவர் 70 வயசு கடந்தவர் இப்படித்தான் விசாரணை செஞ்சால் உண்மை வெளி வந்துருமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடியது அந்த நேரத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமா? ஏன்னா அழுத்தத்தில் எடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வாக்குமூலமும் அது உண்மையை பிரதிபலிக்க போவது இல்லை. அவங்கள நீதிமன்றத்தில் வந்துட்டு எனக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்தாங்க, நைட்டெல்லாம் பிடிச்சி விசாரித்தாங்க, வேற வழி இல்லாமல் கஷ்டத்தை தாங்க முடியாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிச்சு போச்சு வழக்கில். எனவே கையெழுத்து வாங்கிட்டதுனால நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் கையெழுத்து வாங்கிட்டதுனால உண்மை நிரூபணம் ஆகிட்ட ஒரு இது உண்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் என்று உங்களால் சொல்ல முடியாது. உண்மையை வெளிக்கொண்டு வந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டோம் என்று உங்களால் சொல்ல முடியாது. எனவே இங்கே நாம் அழுத்தம் திருத்தமாக கேட்கக்கூடிய கேள்வி, எதற்காக இந்த இரவு நேர விசாரணை? எதற்காக அவர்கள் உளவியல் ரீதியாக அவர்கள் மீது ஒரு அழுத்தத்தை செலுத்தி பதிலை பெற முற்படுகிறீர்கள்? இது சட்டத்தின் வழிதானா, இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறதா? இன்னும் நிறைய மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நேற்று நானும் ராகுலும் பேசும்போது சொல்லியிருக்கோம். அவங்களாம் ஊழல்வாதிகள் அல்ல அப்படிலாம் நாங்கள் சொல்ல வரல, யாரையும் பற்றி சொல்ல வரல. ஊழல்வாதி அந்த ஆண்டு இருந்தார்னா மினிஸ்டரு, டெப்டி சீஃப் மினிஸ்டரு, இந்த ஆண்டு இருந்தார்னா சிறைச்சாலை, அழுத்தம், வாக்குமூலம், கைது, இதெல்லாம் இவ்வளவுதான். இந்தியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக வேணும். மோடி பேசுகிறாரு, அவங்களாம் ஊழல்வாதிகள், உங்கள் கூட இருக்கிறவங்களாம் யாரு பின்ன?
உங்களுக்கே கார்பரேட் 5,000 கோடிக்கு அள்ளி கொடுத்தா நிதியை. எனவே இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 28 கோடி இவர் கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்தது எவ்வளவு, பிஎம் கேர்ஸில் அந்த 32,000 கோடி என்ன பணம், அது தணிக்கைக்கு உட்படுத்த முடியாது என்று வேறு நீங்கள் வாக்குமூலம் அளித்தீர்கள். இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஆட்சி அதையும் விசாரிக்கத்தான் போகுது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விசாரணை எதற்காக இரவு நேரத்தில் நடத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு, சொல்லணும். ஏன்னா அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு, என்ன வழக்கு, என்ன நாங்கள் பெற்றோம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். பணத்தை பிடிச்சிட்டோம், அந்நிய செலாவணி இருந்து கைப்பற்றி விட்டோம், டாக்குமெண்ட்ஸ் இருந்து இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வழிக்கு வந்தால் கொச்சியில் அடி தூக்கி சிறையில் அடைப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை. ஊழலை ஒழிக்கிறதுன்னு உங்களுடைய நோக்கம் இல்லை, இருந்திருந்தால் எதற்கு முதலையோ நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அஜித் பவாருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கிட்டீங்க, ஆனால் அஜித் பவார் இந்தாண்ட சேர்ந்துடவுடனே பிரசாத் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அஜித் பவாருடைய 7,000 கோடி ரூபாய் ஊழல், அது அப்படியே அந்த வழக்கையே வந்துட்டு திரும்ப பெற்ற ஈடி தானே இது. எனவே இதெல்லாம் எங்களுக்கு புரியாததில்லை. எதற்காக அந்த இரவு நேர விசாரணை, அதை விளக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.